எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி டேஸ்டியான கேரளா ஸ்டைல் முந்திரி கொத்து. அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான முந்திரி கொத்து செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க, அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நல்லா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா திக் பேட்டராக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய், அரை கப் வெல்லம், ஒரு கப் பச்சைப்பயறு, ரெண்டு ஏலக்காய். இனி ஒரு பேனில் பச்சைப்பயிரையும் ஏலக்காவையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிரோட கலர் நல்லா ப்ரௌனாக மாறணும். இன்னொரு பேனில் நம்ம வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டாம், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இனி ஒரு ஜாரில் பச்சைப்பயறு, ஜீரகம், ஏலக்காய் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் தேங்காய் துருவலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தேங்காய் துருவலுடைய கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணும், கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இப்போ நம்மளுடைய தேங்காய் துருவலுடைய கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் துருவலுடைய கலர் நல்லா மாறிடுச்சு. இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சைப்பயறு மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ஆற வச்சிருக்கிற ஜாகிரி சிரப்பை சேர்த்துக்கோங்க. ஜாகிரி சிரப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுக்கணும். நல்லா கையிலேயே உருட்ட வரும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் தடவலாம். நல்லா உருட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்